मुख्य कलम रसम उदारणमागर उद्योग अभिव्यक्ति
சரியா? இப்படி இவர் வந்து ஒரு கவிதையை போட்டு இந்த கட்டுரையை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து அமைத்துள்ளார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு பந்திகளை வச்சு இதுக்குன்னு அர்த்தம் புரிஞ்சு கொள்ளலாம். நாடகமே உலகம். இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று ஷேக்ஸ்பியர் முதலிய பல அறிஞர்களும் கூறியுள்ளனர். இது நாடகசாலைக்கு வெளியில் இருந்து பேசும் பேச்சு. நாடகசாலைக்கு உள்ளிருந்து செல்வதனால் இந்த நாடகசாலை உலகம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக அனுபவங்கள் அனைத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், ஷேக்ஸ்பியர் முதலான அறிஞர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று சொல்லிட்டு. ஆனால் இது வந்து வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு உலகம் என்பது நாடகசாலை போல தெரியுமா? ஆனால் இந்த உலகத்துக்குள்ள அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா தெரியும், இந்த உலகமே நாடகசாலை தான். சரி, அதாவது இந்த நாடகசாலையே உலகம். அதாவது ஒரு நாடகசாலைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கேயோ ஒரு விதத்தில் நடக்கிற ஒரு விடயத்தை அவர்கள் சிறிய காலத்துக்குள்ள செஞ்சு காட்டுவாங்க. இதைத்தான் அவங்களுக்கு இதில் தந்திருந்தாங்க. சரி, அவர்கள் நீண்ட காலமாக பல இடங்கள்ல சிதறண்டு காணப்படும் காரியங்களை எல்லாம் திரட்டி ரசம் ததும்ப, அதாவது மற்றவர்கள் கண்கள் கவரும்படி, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் அழகா மிகுந்த சரியான வசன நடையோட பாமர மக்களை கூட புரியக்கூடிய மாதிரி பேச்சு வழக்கில் நடத்தப்படுறது தான் இந்த நாடகம். அதுக்கு தான் உங்களுக்கு இதில் ஒரு உதாரணம் வர தந்துருந்தாங்க. ஒரு ராமாயணம், தசரதன் ஆட்சி தொடங்கி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுல இருந்து அங்கால தனி நிறைய இருக்கு. சரியா, சீத காட்டுக்குள்ள போறது எல்லாமே ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதைகள். இந்த பாரிய கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இதுல சொல்றார்கள் ஒரு 60,000 ஆண்டு. சரி, 60,000 ஆண்டுக்கு கிட்ட அப்படி ஒரு விடயங்கள் நடந்திருக்கிறது. இந்த 60,000 ஆண்டை உங்களுக்கு நாடகமா ஒருவர் நடித்து காட்டுகின்றார். அவர் 60,000 ஆண்டுகள் வச்சு அவங்களுக்கு நாடகம் நடத்தாடுவார். 60,000 ஆண்டுகள் அவர் இருக்கிறதுக்கு அவரால் முடியாது, அந்த நாடகத்தை பார்க்கறதாலே முடியாது. அதனாலதான் அந்த ராமாயணத்தை நிஜத்துல நாங்க அந்த ராமாயணம் நடக்கும்போது எப்படி அதுல இருந்து பார்த்திருக்கோம், அதே போலவே ஒரு ராமாயணத்தை அப்படி அவர்கள் ஒரு நாடகமாக்கி காட்டுகிறார்கள். இப்ப உதாரணமாக பாருங்கள், இந்த நாடகம் நேரடி நாடகம் மற்றும் இப்ப தொலைக்காட்சிகள்ல மனிதர்கள் வந்து வேஷமின்றி தங்களுடைய சுயபூபத்துல வந்து ஒரு கதைகளை தொடக்கி அந்த கதைகளை வந்து நடத்தி காட்டுகிறார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை எடுத்துக்கொள்வோம். ராமாயணம் என்ற தலைப்புல திரைப்படம் இருக்கு. வெறும் 2.5 ஆண்டு அந்த படத்தை 60,000 ஆண்டுக்கான கதையும், சரியா, 2.5 ஆண்டு படத்துல 60,000 ஆண்டுக்கான கதையும். இப்ப ஆனால் அந்த பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே நீங்களும் ஒருவரா நின்று அந்த ராமர் வருகை, ராமர் பிறக்கிறது எல்லாத்தையும் நீங்களே நின்று பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி அந்த திரைப்படத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு மனிதர்கள் இந்த உலகத்துல நாடகசாலை தான் உலகம் என்று சொல்வதற்கு ஒரு அதுதான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்கிறேன். சரி, அதாவது இந்த ராமாயணம் என்ற இந்த உலகத்தின் மகாபெரிய கதைகள் இந்தியாவில் ஒரு கட்டம் நடந்து, இலங்கையில் ஒரு கட்டம் நடந்து, அந்த அயோத்தியில இருந்த ஒரு கட்டம், பெண் இலங்கையில இருந்த ஒரு கட்டம்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிற கதை எல்லாத்தையும் இயற்றி கம்பர் பக்கம் பக்கமா எழுதினதை 2.5 மணித்தியாலத்துல அவர் முடிக்கிறார்கள். கம்ப ராமாயண புத்தகம் எடுத்து வாசிச்சாலே 2.5 மணித்தியாலத்துல எங்களால வாசிச்சு முடிக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு ராமாயண புத்தகத்தை வாசிக்கும் போது கடைசி ஒன்றைக்கு போகும்போது முன்பக்கத்தில் இருந்த பாடல்களோ எதுவும் நமக்கு ஞாபகம் வராது. ஆனா அதே ஒரு நாடகத்துல ஒருவர் பாடி பாடி நடிச்சால் அவங்களுக்கு அப்படியே வந்து மனதில் ஞாபகமாக நின்று விடுகிறது. அப்ப இந்த உலகத்துல எங்கே நடந்தாலும் இந்த உலகத்தை ஒரு நாடகசாலை என்று சொல்லி சொல்கின்றார்கள். சரியா, அதாவது இந்த நாடகசாலையே உலகம். சரியா, அப்ப உதாரணமாக பாருங்க, ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து கட்டுகிறார்கள். பிச்சைக்காரன் வந்து, ஆமா பிச்சை என்று கேட்டா யாராச்சும் வந்து பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவாங்களா? இரக்கம் வருமா? அவர் வந்து அம்மா பிச்சை என்ன மாதிரி ஒரு மாதிரி குலைவு நலிவோட இரக்கம் வரக்கூடிய மாதிரி தாழ்ந்த இடத்துல போய் நின்று கேட்பாருங்களே. சரியா, அப்படி இருந்தால் இந்த மனிதருக்கு தான் ஒரு சின்ன இரக்கம் கூட வராம இருக்கும். அதே போலவே இன்னொரு சந்தர்ப்பம், சரியா, இந்த ஒரு மக்கள் மனதுல இரக்கத்தை கொண்டு வரதற்காக இவர்கள் வந்து போடுகிற வேஷம் தாங்கள் உழைத்து சார்ந்தலாம். சில மக்கள் யோசிப்பார்கள் இவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை,
இல்லை, இவர்களால் உழைத்து சாப்பிட முடியும். ஆகையால் நாங்கள் வந்து இவர்களுக்கு இப்போ இவர்களுடைய இறக்கப்பட்டமன்னு சொல்லிச்சுனால் இவர்கள் இதுக்கே பழகி விடுவார்கள். இல்லாட்டிக்கு தான் இதை விட்டுட்டு வேறு ஒரு முயற்சிக்குள் அவர்கள் இறங்குவார். சரியா? இப்போ இப்படி என்ன செய்தார்கள்னு சொல்லிச்சுனால் போய் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் அப்படியே தனக்கு இயலாத மாதிரியே நடிப்பேன். அதே போலவே ஒரு பெரிய மேலதிகாரிட்ட ஒரு உத்தியோகத்தை போய் நின்றால் ஓகே டை ஷூ எல்லாமே அப்படியே ஒழுங்கா இருக்கும், முகபாவம் அப்படி இருக்கும், அப்படியே பாவப்பட்ட மாதிரி அவரையே பார்த்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்ன சொல்ல போறாருன்னு பயந்த வழியே இருக்கிறது. அவர்கிட்ட கதைக்கிறது எப்படி இருக்கும், சத்தம கதைப்பார ஏய் ஊயன்னு கதைப்பார இல்லையே, மெல்லுமா தாழ்ந்து கதைப்பார். அவரை அதே மாதிரி அதே ஆள் அந்த ரூமுக்கே இது வழியில வந்தவங்க அவரை விட தாழ்ந்த உத்தியோகத்தர் ஒருத்தர் வந்தால் இவர் எப்படி நடந்து கொள்வாரு பாருங்கள். முன்னுக்கு இருந்த மாதிரி இருக்க மாட்டார், அந்த அறைக்குள்ள அவர் எப்படி இருந்ததோ அப்படி இருக்க மாட்டார். வெளியில வந்தவங்க ஓகே, பட் தோற்றம் அப்படியே கம்பீரமாயிரமா இருக்கேன் நான் அவரோட கதைப்பார. சரியா? அதட்டு வேற உருட்டு வேற அவர்களை பயமுறுத்துல மாதிரியோ அவர்களுக்கு அவர்கள் அந்த மட்டம் கழிக்கிற மாதிரியோ இருக்க கதைப்பார். அதே அந்த மேலதிகாரத்தை இருக்கும்போது அப்படியே ஒரு பணிவு விவரம் பாருங்கள். மேலதிகாரிட்ட எப்படி நடிக்கிறார், இக்கால வந்தவன எப்படி நடிக்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடிக்க வேண்டி இருக்கிறது. சரியா? இப்ப இந்த உலகமே நாடகமே நாடகமே உலகம் இவர் சொல்றதுக்கான என்ன காரணம்னு பாருங்கள். இந்த உலகத்துல இந்த ராமாயணம் வந்து அந்த நாடகத்தை பத்தி தான் இந்த ராமாயண கதை சொல்லுது. அதே போலவே பாருங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தமக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறான். தனக்கு ஒன்று தேவை என்று சொல்லி சொன்னால் வேறியோர்கிட்ட போய் இறங்குவான். அவர்கள் ஏதாச்சும் சண்டை பிடிக்கும் போது பேசுவான். அவர்களை இப்படி ஒருவரனுடைய வேஷம் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் மானிட பிறப்பு. மக்களின் அறிவை அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்ற ஒரு சிறந்த கருவி வேறு எதுவுமே இல்லை. சரியா பாருங்கள், மக்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்ற ஒரு சிறந்த கருவி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனாலதான் எங்களுடைய காலம் சென்ற சரோஜினி தேவியா சொல்லி இருக்கிறார், பாமர மக்களின் பல்கலைக்கழகம் எது அப்படி சொல்லி இருக்கிறார், நாடகத்தை சொல்லி இருக்கிறார் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று. ஒரு நடிகன், சரியா, ஒரு நடிகன் வந்து ஒரு பார்வையாளர், சரியா, ஒரு முகபாவத்தாளர். ஒரு நடிக்கும் போது ஒவ்வொரு ஒரு சந்தர்ப்பம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சந்தர்ப்பங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு இப்படி போகும்போது ஏதாவது ஒரு கவலை துணங்கள் வந்தா நீங்க ஆளுவீங்க, கவலைப்படுவீங்க, சந்தோஷமான விடையை கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க, குதூகலிப்பீங்க. ஆனா இந்த நடிகனுக்கு எதுவுமே இருக்காது. சரியா? ஆனால் இவர் தன்னுடைய முகபாவம், அவருடைய ஸ்வர பேதம், அவர்களுடைய பார்வை, வளைவு, குலைவு, தலையசைவு, கைவீச்சு எல்லாத்தையும் அந்த ஒரு சிறிய நேரத்துக்குல்ல ராமாயணம் பெரிய கதை, ராமன் பிறந்த கொஞ்ச நாளுக்கு அவருக்கு சந்தோஷமா இருந்தா, அப்ப இன்னொரு கொஞ்ச நாளுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டத்துல அவர் மருந்து துறையலாம். ஆனா இவருக்கு இன்னும் கஷ்டமும் வர போதும் இல்லையா, நாடகத்தை நடிக்கிற ஒரு நடிகனுக்கு வராது. ஆனால் அவர் அப்படியே ராமனின் கஷ்டத்தை போலவே மக்களுக்கு ராமன் எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி இவர் நாடிய நடிப்பார். அப்போ ஒரு நடிகன பார்வையால, முகபாவத்தால, ஸ்வரவேதத்தால, ஒரு வளைவினால, ஒரு குலைவினால, தலையசைப்பினால, கைவீச்சினால விளக்குற ஒரு கருத்தை ஒரு எழுத்தாளன் 9 பக்கம் எழுதினாலும் சரியா, எத்தனை பக்கம், 9 பக்கம் எழுதினாலும் தீராது. இதே 9 சொல்றாரு பாக்குறீங்களா? இங்க பாருங்கள், இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பார்வையினால், ஒரு முகபாவத்தினால், ஒரு ஸ்வரபேதத்தால், ஒரு வளைவினால், ஒரு குலைவினால், ஒரு தலையசைப்பினால், ஒரு கைவீச்சினால். சரியா? இதுல வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இவர் 9 விதமான இதை கொண்டு விளக்குகிறார் மக்களுக்கு. முகபாவம், பார்வை, ஸ்வரபேதம், ஒரு வளைவு, குலைவு, தலையசைப்பு, கைவீச்சு என்பவற்றின் ஊடாக இவர் விளக்குறார். அதேதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஒரு பக்கத்துல கூட எழுதுவோம் நினைச்சா கூட ஒரு எழுத்தாளனால் 9 பக்கத்துல எழுதி முடிக்க முடியாது. நான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு கம்பர் ராமாயணத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளவோ காலம் எடுக்கும். அதே கம்பர் ராமாயணத்தை நீங்க ஒரு திரைப்படமாக பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் போதும். ஒரு பிரசங்கி 9 மணி நேரமாக இருந்து பேசினாலும் அந்த ஒரு நடிகன் நடிச்சது போல வராது. சரியா? பிரசங்கி சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். நடிகன் சொன்னது அவன் அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், இதை சொன்னான், அது சொன்னான்னு அப்படிக்கே ஞாபகம் நிற்கும். சரியா?
பாருங்க உதாரணமா உங்களுடைய பாடப்புத்தகத்துல கவிதை இருந்திருந்தா அந்த கவிதையை வாசிக்க உங்களுக்கு எவ்வளவு நாளா? அது நீங்க வாசிக்க போறீங்க ஓகேவா? அது என்ன செய்ய போறீங்க? வாசிக்க போறீங்க. அதே ஒரு திரைப்படத்துல வர பாடலை எடுத்தீங்கன்னா அதுல ஆட்டம் பாட்டம் என்று இருக்கும் போது அந்த பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ரெண்டு வரியாச்சும் உங்களுடைய மனசுல வந்துவிடும். அதையே பாடிக்கொண்டு திரும்பிடுறேன். இப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்க அறிஞ்சிருப்பீங்க சரியா? அப்ப ஒரு நடிகனுடைய நடிப்பை கண்ணால் பார்த்து கண்ணால் பார்ப்பதை அப்படியே காதால் கேட்டால் அது எப்பொழுதும் மறக்காது. அதனால்தான் பாமர மக்கள பல்கலைக்கழகம் என்று சரோஜாதேவிய சரியான்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு நாடகத்தை சபையில ஏற்றியிருந்தார்கள் சரி, அரங்கேற்றினார்கள். அப்பொழுது வந்து நாடகத்தை எழுதின ஆசிரியரை குபரகள் என்ற ஒருவர் எழுந்து வரும். உதாரணமாக ஒரு திரைக்கதை என்றால் திரைப்படத்தை வச்சுதான் நான் நாடகம் என்றிருக்க அதே உதாரணமா சொல்லிக்கிட்டு போறேன். இப்ப டிரெக்டர் கவி அல்ப, அவர் எழுதின கதைக்குத்தான் என்ன செய்வார்கள் அந்த டிரெக்டரனுடைய அந்த கதைக்கு அந்த டிரெக்டரனுடைய தலை அவருடைய தலைமையில தான் நடிகர்கள் நடிக்க போறார்கள் சரி. அப்ப இதே மாதிரிதான் இதுல ஒரு எழுத்தாளர் ஆசிரியர் எழுதிட்டு தன்னுடைய அந்த நாடகத்தை நடிக்கிறதுக்காக அந்த அவர் எழுதின கதையை கொடுக்குறார். இவர் வந்திருந்து இவர் பார்க்கும்போது ஒரு திகைப்பு ஏற்படுகிறது தான் இவருக்கு. என்னண்டா, இது நான் எழுதின கத்திரியா, இது நான் எழுதின நாடகமா அப்படி யோசிக்கிறார். ஏனென்றால் இவர் எழுதியிருப்பதை போல இவர் எழுதியிருக்கிற மையக்கருத்து கொண்டு அவர்கள் நடிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கண் அசைவு பாவம் சரி, அவர் கதை எழுதும்போது இவன் அப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் இப்படி சிரித்தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிகன் தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொள்கிறான், அப்படியே நடிக்கிறார். இதனால் இவர் என்ன செய்கிறாராம், ஏன் இது நான் கட்டுரையா, இது நான் எழுதின நாடகம் தானா என்று சொல்லி இவர் யோசிக்க வச்சிருக்குது சரியா? அப்ப இதுல இருந்து நாங்கள் தெரிகிறோம் ஒரு நாடகத்திலையும் நடிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது. ஒவ்வொரு பாடசாலைகளிலே உயர்கல்விகளிலே கட்டாயமாக நாடக அரங்கு இருக்க வேண்டும். சரித்திரம் புராணம் என்பவற்றை நாடகம் மூலமாக பிள்ளைகளை கற்பித்தால் அது ஒரு சுமந்த முறை சரியா? அது காதல் கேட்டறிவதை விட கண்ணால் பார்த்தறிவது மனதில் நன்றாக பதியும் என்பதை இவர் எங்களுடைய கணவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல் பெற்றார். அதுதான் இவர் இந்த கவிதை மூலம் எழுதியிருக்கிறார். கண்ணை செவியை கருத்தை கவர்ந்து நமக்கு, கண்ணையும் செவியையும் கருத்தையும் கவர்ந்து நமக்கு, எண்ணறிய போதனைகள் ஈவதற்கு நன்னும் இந்த, எண்ணறிய போதனைகள் ஈவதற்கு நன்னும் இந்த நாடகசாலையொத்த நற்கலாச்சாலை ஒன்று நூலகில் உண்டோ நிகழ்த்து. இப்ப பாருங்க, இந்த கண்ணையும் காதையும் கவர்ந்து நல்ல கருத்துக்களை தெரிவித்து நமக்கு எண்ணறிய போதனைகளை சொல்லுகின்ற நாடகசாலை, இந்த எண்ணறிய போதனைகளை சொல்லுவதற்கு இந்த நாடகசாலையை தவிர வேறு ஒரு நற்கலா சாலை இருக்குதா இந்த உலகில் என்று சொல்லி இந்த கவிதையின் மூலம் கேட்கிறார் சரியா? ஸோ உங்களுக்கு இந்த பாடம் வழங்கி இந்த பாடத்தினுடைய அரும்பதங்களை பார்ப்போம். முகபாவம், முகத்தின் உணர்ச்சி வேறுபாடு, குலைவு நெகிழ்வு, அபூர்வம் அரிது, பிரசங்கி பிரசங்கம் செய்பவர், ஈவது கொடுப்பது, நன்னும் கிட்டம், எண்ணறியது நினைக்க முடியாதது, பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா, நிகழ்த்துதல், நடாத்துதல். இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள். ஐந்து கேள்வி, முதல் இரண்டு கேள்விக்கும் நான் உங்களுக்கு கற்பித்து விடுகிறேன், மிச்சம் மூன்றுக்கும் நீங்களே விடை எழுதுங்கள். ஷேக்ஸ்பியரின் கருத்திற்கும் இக்கட்டுரையின் நாடகசாலை பற்றிய கருத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஷேக்ஸ்பியர் கூறுகிறார், இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று. கட்டுரை ஆசிரியர் கூறுகிறார், நாடகசாலையே உலகம் தானே சரியா? அப்ப உலகம் குழப்பம் இருக்கலாம். ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் உலகம் ஒரு நாடகசாலை, இவர் சொல்ற மிகப்பெரிய நாடகசாலைனால உலகம் தான். இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒரு கதாபாத்திரமாக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு முகபாவத்தை காட்டுகின்றார் ஓகேவா? நெக்ஸ்ட், கட்டுரையில் கையாளப்பட்ட பாடலில் நாடகசாலை பற்றி குறிப்பிடப்படுவது என்ன? நாடகசாலை பற்றி என்ன குறிப்பிடப்படுகின்றது? பாமர மக்களினுடைய பல்கலைக்கழகம், எங்களால் காதையும் கண்ணையும் கவிந்து எண்ணறிய கருத்துக்களை மக்கள் மனதில் பரப்புவதற்கு நாடகசாலையே சிறந்தது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை சரியா? இப்ப இந்த பாடல்கள் இருக்கக்கூடியது இதனுடைய இலக்கண பகுதிகளை நாங்கள் இப்பொழுது போகும். உங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கவனு நினைக்கிறேன். அதாவது இந்த பாட பகுதி விளங்கியிருக்கும். நாங்கள் இப்பொழுது இலக்கண பகுதியில் சொற்றொடரும் வாக்கியமும் அழைப்பிட என்ற விடயங்களை பார்ப்போம்.
சொற்றோட வாக்கியம். சரியா பாருங்க, இதுல இருக்கிறத அப்படியே வாசிங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து விளங்கும். ஸோ இது வாசிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்காக நானும் வாசிக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு விளங்கும். ஓகேவா? ஸோ வாசிச்சா உங்களுக்கு ஒரு அது என்னன்னு புரிஞ்சிடும். அதை நான் மேலும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். பூக்கள் காட்சியளிக்கின்றன அழகாக தென்னிற. மேலே சில சொற்கள் உள்ளன, அவற்றை கொண்டு வாக்கியம் ஒன்றினை அமைப்போம். பூக்கள் செந்நிற காட்சி அளிக்கின்றன அழகாக. இங்கு காட்டப்பட்டுள்ளவர் சொற்களை ஒழுங்குபடுத்தினால் அது வாக்கியமாகிறதா? இல்லை, நீங்களே சொல்லுவீங்க இது ஒரு வாக்கியமா. பூக்கள் செந்நிற காட்சி அளிக்கின்றன அழகாக இல்லை. ஏன் இது வாக்கியமாகாது என்றால் இது பொருள் தரக்கூடிய முறையில அமையவில்லை. சரியா? அப்ப பாருங்கள், எனது வாக்கியமாகாது, இது ஒரு பொருள் தரக்கூடிய முறையில அமையவில்லை. மேற்படி சொற்களை பின்வருமாறு ஒழுங்குபடுத்துவோம். செந்நிற பூக்கள் அழகாக காட்சி அளிக்கின்றன. இப்ப சொல்லுங்க இது வாக்கியம் தானே? இவ்வாறு ஒழுங்குபடுத்தும் போது பொருள் தரக்கூடிய முறையில் அமைவதனை அவதானிக்கலாம். எனவே இதனை வாக்கியம் என கூறலாம். சரியா? அப்ப நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சொற்களை வைத்து ஒரு வாக்கியம் அமைத்தால் அதன் வாக்கியம் என்றால் அதுல வந்து கட்டாயம் அது பொருள் தரக்கூடியவாறு அமைந்திருக்க வேண்டும். அதாவது சொற்கள் குறிப்பிட்ட ஒழுங்கு முறைக்கேற்ப அமைப்பு ரீதியாக இணைத்து முற்று பொருளை தருமாயின் அது வாக்கியம் எனப்படும். அப்போ ஒரு முடிவான பொருளை தர்றத நாங்க வந்து வாக்கியம் என்று சொல்லி சொல்லுவோம். திருப்பாங்க, செந்நிற பூக்கள் அழகாக காட்சி அளிக்கின்றன. மேலுள்ள வாக்கியத்தில் காணப்படும் சொற்களான செந்நிற பூக்கள் அழகாக காட்சி அளிக்கின்றன என்பவற்றை வாக்கிய உறுப்புகள் எனலாம். அப்ப வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் வாக்கிய உறுப்புகள் என்று சொல்லி சொல்கின்றோம். மேலும் பூக்கள் என்ற உறுப்புடன் தொடர்புடையதாக செந்நிற மேலும் பூக்கள் என்ற உறுப்புடன் என்ற உறுப்பு அமைவதனையும் காட்சி அளிக்கின்றது. சரியா? அவ்வளவு வாசிப்போம், அது குழம்பிடுச்சு. மேலும் பூக்கள் என்ற உறுப்புடன் சொல், சரியா, பூக்கள் என்ற உறுப்பு சொல் தொடர்புடையதாக செந்நிறம் என்ற உறுப்பு சொல் அமைவதனை காட்சி அளிக்கின்றன. பாருங்கள், முதல் பூக்களோட செந்நிறம் தோன்றுகிறது. அதே போலவே காட்சி அளிக்கின்றன என்ற உறுப்புடன் தொடர்புடையதாக அழகாக என்ற உறுப்பும் அமைந்திருக்கிறது. அப்ப செந்நிற பூக்கள் அழகாக காட்சி அளிக்கின்றன. அப்ப இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேற்படி வாக்கிய எத்தனை இரண்டு உறுப்புகளாகவும் கூற முடியும். அப்ப பாருங்க, இந்த வாக்கியத்துல எத்தனை உறுப்புகள் இருந்தது? அதாவது செந்நிற பூக்கள் அழகாக காட்சி அளிக்கின்றன, அதுல நாலு உறுப்புகள் தான் இருந்தது. ஆனா அது நாங்க ரெண்டு உறுப்புகளா மாத்தலாம். எப்படி? செந்நிற பூக்கள் அது தனிங்க, அழகாக காட்சி அளிக்கின்றன இது ஒரு உறுப்பு. அப்ப பாருங்க, நாலு உறுப்பா இருந்தது ரெண்டு உறுப்பா வந்துச்சு. அப்ப இவ்வாறான வாக்கிய உறுப்புகளை நாங்கள் சொற்றொடர் என்று சொல்லுவோம். சரியா? சொற்றொடர் என்பது அமைப்பு ரீதியான உறவையுடைய ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுதி. சொற்றொடர் வாக்கியத்தின் உறுப்பாக அமையும். சரியா? அப்ப சொற்றொடர் என்றது அமைப்பு ரீதியான உறவுடைய ஒரு சொல். செந்நிற பூக்கள் அது என்ன தனியா செந்நிறம் பூக்கள் என்று சொல்லி பிரித்து போடணும், சேர்த்து போட்டு ஒரு உறுப்பாக்கலாமே. இதைதான் நம்ம சொற்றுடர் சொற்றொடர் என்று சொல்லி சொல்கின்றோம். சரி, அப்ப பூக்கள் என்பது பெயர் சொல். பெயர் சொல்லை தலைமுறைப்பாக போன்ற தொடரை நாங்கள் பெயர் தொடர் என்கிறோம். அதே போலவே செந்நிற பூக்கள் காட்சி அளிக்கின்றன. பூக்கள் செந்நிற பூக்கள் அப்ப இது பெயர் தொடர். காட்சி அளிக்கின்றன என்பது வினைச்சொல். வினைச்சொல்லை தலைமுறைப்பாக கொண்டு நாங்கள் ஒரு தொடரை உருவாக்குவோமாயின் அது நாங்கள் வினை தொடர் என்போம். காட்சி அளிக்கின்றன அழகாக காட்சி அளிக்கின்றன. சரியா? சோ இந்த பெயர் தொடர் வினை தொடர், பெயரடை தொடர் வினையடை தொடர் சொல்லி நீங்க தரம் ஒன்பதுல படிப்பீங்க. இப்ப உங்களுக்கு பெயர் தொடரும் வினை தொடரும் மட்டும் தந்திருக்காங்க. சரியா? சங்கீதா இனிமையாக பாடுவாள். இதுல பெயர் தொடர் எது? சங்கீத். வாக்கியோடு சங்கீத் இனிமையாக பாடுவாள் வினை தொடர். அழகான கோலம் வாயிலை அலங்கரித்தது. பாருங்கள், அழகான கோலம் இது பெயர் தொடர். வாயிலை அலங்கரித்து இது வினை தொடர். உயரமான மனிதர் பெயர் தொடர். விரைந்து வருகிறார் வினை தொடர். பல வர்ண பட்டங்கள் பெயர் தொடர். வானில் பறக்கின்றன வினை தொடர். அப்பா பெயர் தொடர். நாளை வருவர் வினை தொடர். இப்ப இதுல அழைப்பிதழ் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சரியா? அப்ப இந்த அழைப்பிதழை போலவே இந்த அழைப்பிதழ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா
ஒரு அழைப்பிதழ்னா நீங்க உங்களுக்கு தக்க ஒரு அழைப்பிதழ் எடுத்து பாருங்க சரியா அதே போலவே ஒரு அழைப்பிதழை நீங்க தயாரிக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் அது என்ன நிகழ்வு என்றத போடணும் சரியா இங்க பாருங்க புதுமனை புகுபலா அப்ப இது ஒரு அழைப்பிதழ் அது என்ன நிகழ்வுன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க அடுத்து பாருங்க விழிப்பு அன்புடையீர் சரியா அன்புடையீர் என்று போடுறாங்க நிகழ்வு நடைபெறுவதற்கான விவரங்கள் திகதி நேரம் இடம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது யாருக்கு என்பது தெரியும் புதுமனை புகுவிழா அழைப்பு அன்புடையீர் நிகழும் துன்முகி வருடம் வைகாசி திங்கள் ஐந்தாம் நாள் பாருங்கள் இது ஒரு புதுமனை புகுவிழா அப்ப இதுல வந்து அவர்கள் அந்த நாளினுடைய திதி அந்த நாளினுடைய நட்சத்திரம் பற்றி போட்டுக்கிறார்கள் நிகழும் துன்முகி வருடம் வருடத்தினுடைய பெயர் வைகாசி திங்கள் மாசமும் திங்களும் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை முற்பகல் 10:05 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை சுபகம் கூத்த வேளை அப்ப நேரம் இடம் என்பவற்றை சொல்லியிருக்கிறார்கள் சரிதானே அந்த சுபமுகூர்த்த வேளையில் இடம் என்ன சொல்லல இலக்கம் வைத்திலிங்கம் வீதி பரந்த பொட்ட வேடம் நம்பிக்கையோட சொல்லி இசை என்ற பாடத்துல சந்திப்போம் நன்றி.